இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை நடைமுறையாக நியமிக்கப்பட்ட 13 பேர் கொண்ட ஜனாதிபதி சேலனியில் தமிழர் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. பொது மன்னிப்பு பெற்ற ஞானசார தேரரை தலைவராக நியமித்துள்ளனர். குழுவில் 9 சிங்கள நபர்களின் பெயர்களும் 4 முஸ்லிம் நபர்களின் பெயர்களும் இருக்கின்றன என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நான் பௌத்த மதத்துக்கு எதிரானவனும் அல்ல, மதவாதியும் அல்ல என்று யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், அதனால் ஏனைய மதங்களுக்கு எதிரானவன் அல்ல. என்னை மதவாதி என சித்தரிக்கும் வகையில் நாகவிகாரை விகாராதிபதியால் யாழ் மாநகர முதல்வர் என எந்தவித மரியாதையும் வழங்காது கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் கடந்த 1700 நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கொட்டும் மழைக்கு மத்தியில் புதன்கிழமை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வவுனியாவில் கையளிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் தொடர்ந்தும் சுழற்சி முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் புதன்கிழமை ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் முறுகல் நிலை ஏற்பட்டது. குறித்த போராட்டக்காரர்களால் அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தை அகற்ற போலீசார் முயன்ற போதே இவ்வாறு முறுகல் நிலை ஏற்பட்டது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்காக ஜனாதிபதி சேலனியில் குற்றவாளியை நியமித்தமை நகைப்புக்குரிய விடயம் என்றும் ஜனாதிபதியால் அமைக்கப்பட்டுள்ள இந்த சேலனி முரண்பாட்டின் வரைவிலக்கணம் என்றும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானிக்கின் விமர்சனம். உயிர்த்த ஞாயிறுத்தின தாக்குதல் தொடர்பில் தகவல் அறிந்தும் அது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்காமை குறித்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கெமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை புதன்கிழமை நிறைவுக்கு வந்தது. சீன ரசாயன உரக்கப்பல் மீண்டும் வருகை தந்துள்ளமையே நாட்டில் காணப்படும் பிரச்சினையாகும். உரத்தின் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அதன் முடிவுகள் வெளியாகும் முன்னர் கொடுப்பனவுக்கான வங்கிக் கணக்கினை யார் ஆரம்பித்தது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராஜாங்க அமைச்சர் துமிந்த திசநாயக்க கேள்வி. யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட ஆரிய குளத்தில் எந்தவிதமான மத அடையாளங்களையும் அமைக்க முடியாது என்று சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யாழ் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தலைமையில் புதன்கிழமை இடம்பெற்ற மாதாந்த அமர்வின் போதே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அபாயகரமான பாக்டீரியா அடங்கிய சீன சேதன உரக்கப்பலை இலங்கைக்குள் வரவிட மாட்டோம் என்று விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவிப்பு. உரத்தொகையை எடுத்து சென்ற மது தேவைக்கு ஏற்றவாறு உரத்தை எடுத்து வந்தால் கொடுப்பனவு செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்த பெருமானின் போதனைக்கமைய ஒழுங்கமைந்துள்ள முன்மாதிரி உரிமைகளை கொண்ட இலங்கை மானுட தேவைகளுடன் சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்துவதன் அவசியத்தை நன்றாக புரிந்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதிகளவு செயற்கை உரத்தை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வடக்கில் இனவிகிதாசாரத்தை மாற்றியமைக்கும் செயற்பாட்டுக்கு எதிராக நாளை வெள்ளிக்கிழமை கண்டன போராட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த கண்டன போராட்டம் இடம்பெற உள்ளதாக தெரிவிப்பு. ஜனாதிபதியும் பிரதமரும் இல்லென்றால் நான் எண்ணெயாக இருந்து அம்பாறை மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பேன் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தெரிவிப்பு. கடந்த காலங்களில் இந்த அரசாங்கத்தின் தலைவர்களால் முன்னெடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை என்னால் முடிந்தவரை நிறைவேற்ற தயாராக உள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட படகு விபத்துக்குள்ளாகிய நிலையில் கைதான இந்திய மீனவர்களை ஊர்காவற்றுறை நீதிமன்றம் புதன்கிழமை விடுதலை செய்து உத்தரவிட்டது. கடந்த வாரம் யாழ்ப்பாண கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் இருவர் கடற்படையினரால் மீட்கப்பட்ட போதிலும் மீனவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு மேலதிகமாக அதானி குழுமம் ஏனைய உட்கட்டமைப்பு கூட்டாண்மைகளை ஆராயும் என்று அதானி குழுமத்தின் தலைவரும் இந்தியாவின் பிரபல வர்த்தகருமான கௌதம் அதானி தெரிவிப்பு. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் செயலாளரை இடமாற்றம் செய்யக்கோரி மாந்தை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஆதி அருணாச்சலம் தலைமையில் சபை உறுப்பினர்களால் புதன்கிழமை பிரதேச சபைக்கு முன்பாக அடையாள கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பித்த பல பாடசாலைகளில் கொரோனா வைரஸ் தொற்று உருவாகியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவிப்பு. ஆரம்ப பாடசாலை மாணவர்களில் பலருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளதாக குறித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் மகிந்த் ஜெய்சிங் தெரிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்துடன் இணைந்த PCR பரிசோதனை ஆய்வுக்கூடம் பயணிகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முதல் தடவையாக புதன்கிழமை அதிகாலை 2:15 ஹட்டாரில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த பயணிகளுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கையில் 60% முழுமையான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்தகிர தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு தேவையான 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 20 உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிப்பு. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 11 ஆண்களும் 9 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். பேச்சளவில் அனைத்தையும் சாதித்துவிடலாம் என்ற நிலையில் இருந்து கொண்டு அரசாங்கம் தீர்மானங்களை விரைவாக செயற்படுத்துகின்றது. ஆனால் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேனாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் சந்தித்துள்ளார். தேர்தல் முறைமை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டை அறிவதற்காகவும் அதுபற்றி கலந்துரையாடவுமே மைத்ரிபாலவை சந்தித்ததாக மனோ கணேசன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.